டேப்லெட் போட்டுக்கோங்க. வேற ஏதாவது வேணுமா டாட்? மேகசின்ஸ் ஏதாவது எடுத்து கொடுக்கணுமா? படிச்சுக்கிட்டு இருந்தா போர் அடிக்காம இருக்கும். வேண்டாம், மாத்திரை போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வந்துடும். ஓகே டாட், ரெஸ்ட் எடுங்க. டே பிரபா, உக்கார். டே பிரபா, நிஜமாவே உனக்கு என் மேல எந்த வருத்தமும் இல்லையே டாட்? நான் தான் அன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லல. ரிலாக்ஸ் டாட், டாக்டர் உங்களை கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. அவர் சொன்னது மனசுக்கும் சேர்த்துதான். இல்ல பிரபா, இப்பெல்லாம் எனக்கு என்ன தோணுது தெரியுமா? ஹார்ட் அட்டாக் வந்தது கூட ஒரு விதத்துல நல்லதுங்கிற மாதிரி. காட், ஏன் டாட் இப்படிலாம் பேசுறீங்க? கஷ்டத்திலயும் ஒரு நல்லது நடந்திருக்கேங்கிற நிம்மதி. என்ன அப்படி பாக்குற? எனக்கு வந்த மேசிவ் அட்டாக் நினைச்சு பார்த்தா பொழைச்சது பெரிய விஷயம்தான். இப்ப கூட நான் உயிரை நினைச்சு பயப்படல. வேண்டிய அளவுக்கு வாழ்ந்தாச்சு. காசு, பணம், பதவி, அந்தஸ்து, மரியாதை எல்லாமே கிடைச்சிருக்கு. சின்ன வயசுல அப்பா அம்மா இல்லாத அனாதையா ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்பட்டிருக்கேன். என் மாமா புண்ணியத்துல, அதான் சுந்தரியோட அப்பா தயவால, அவர் செஞ்ச உதவியால, எதிர்பார்த்ததை விட நான் பெருசா சாதிச்சிருக்கேன்னு தான் தோணுது. ஆனா மனசுக்குள்ள ஒரு வலி இருந்துகிட்டே இருக்குப்பா. வாழற காலத்துலதான் பணத்தை வச்சு மதிப்பாங்க. மரணத்துக்கு அப்புறம் அவன் செஞ்ச நல்லது கெட்டதை வச்சுதான் அவனை மதிக்கிறதும் மதிக்காம போறதும். கோடி கோடியா பணத்தை சம்பாதிச்சிருக்கேன், கூடவே மறக்க முடியாத அளவுக்கு வேதனையும் சேர்த்து சம்பாதிச்சிருக்கேன். பாவத்தின் சம்பளம் மரணம் இல்லப்பா. வாழற காலத்துல செஞ்ச தப்ப நினைச்சு அணு அணுவா சித்திர உதைய அனுபவிக்கிறோமே, அதுதான் பாவத்தின் சம்பளம். இப்ப நான் அதை தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். டாட், சொன்னா கேளுங்க, இப்ப எதுக்கு அதெல்லாம்? இல்ல பிரபா, பேசினா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்னு தோணுச்சு. பிளீஸ், மத்தவங்க எங்களை என்ன வேணா பேசட்டும், அதை பத்தி நான் வருத்தப்பட போறதில்ல. ஆனா ஒரு அப்பாவா மகன் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற வேதனை இருக்கு பாரு. எங்க நீ எங்களை புரிஞ்சுக்காம போயிடுவியோன்னுதான் நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். கடவுளோட கருணை, அதுல இருந்தும் எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. எனக்கு இப்படி ஒரு சிவியர் அட்டாக் வராம போயிருந்தா உன்னோட கோபம் நிச்சயமா தணிஞ்சிருக்காது. இப்ப உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற அந்த பாசம், ஆறுதல் எனக்கு கிடைக்காமலே போயிருக்கும். கஷ்டம் வரும்போதுதான் உறவு நெருக்கமாகுங்கிறது என் விஷயத்துல உண்மையாடிச்சு பாத்தியா? இப்படி ஒரு அட்டாக் எனக்கு வராம போயிருந்தா உன் முகத்துல முடிச்சிருக்க முடியாது. குற்ற உணர்ச்சியோட தலை குனிஞ்சு நின்னுருப்பேன். இப்ப அப்படி ஒரு சங்கடமும் தன்னால மறைஞ்சிருச்சு. அதனாலதான் இத கஷ்டத்தால வந்த நல்லதுன்னு சொல்றேன். டாட், நான் உன்னை சொன்ன தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு. எங்க அப்பாவோட பர்சனல் லைஃப் விமர்சனம் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல. உங்களுக்கும் சுந்தரி அம்மாவுக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை நீங்களே நல்லபடியா தீர்த்து வச்சிருங்க, எனக்கு அது போதும். தேங்க்ஸ் பிரபா. ஓகே டாட், நீங்க ரெஸ்ட் எடுங்க. சார் போஸ்ட்.
என்னடா லெட்டர் யார் அம்ச்சா கோர்ட்ல இருந்து சம்மன் வந்திருக்கு என்ன சொல்ற சுந்தரி மேடத்தோட வீட்ல சேதாரம் பண்ண வழக்குல அப்பா விசாரணை கூப்பிட்டுருக்காங்க வாட் ரப்பிஷ் செய்யாத ஒரு தப்புக்கு ஒரு கேஸ் அந்த கேஸுக்கு ஒரு சம்மன்ஸ் வேற நான்சென்ஸ் குடுறீங்க இந்த நிலைமையில அப்பா எப்படி கோர்ட்டுக்கலாம் லாயருக்கு ஃபோன் பண்ணுங்க எதுக்கு அப்பாவால கோர்ட்டுக்கு போக முடியாது வாய்தா ஏதாவது வாங்க முடியுமா பாருங்க அதுக்கு அவசியமே இல்ல நாம தான் எந்த தப்புமே செய்யல இல்லடா அப்புறம் எதுக்குடா வாய்தா வக்காலத்தெல்லாம் என்ன மம்மி புரியாம பேசுறீங்க ஸ்டேஷன்ல அந்த தப்பை நான் தான் பண்ணன அப்பா ஒத்துக்கிட்டு இருக்காரு அதனால தான் கோர்ட்ல இருந்து சம்மன் அனுப்பி இருக்காங்க போகாம இருக்க முடியாது அதுக்குள்ள இந்த கேஸ் ஒண்ணுமில்லாம நாக்கிட்டேன் இந்த கேஸ் கோர்ட்டுக்கே போகாம வெளியில வச்சு எப்படி செட்டில் பண்ணனும் எனக்கு நல்லாவே தெரியும் திரும்ப ஏட உலம பண்ணி இந்த பிரச்சனை பெருசாக்குறாதீங்க அடச்சி மூடு வாயே ஏனோ நான் தான் அந்த ஆள் மேல கேஸ் கொடுத்த மாதிரி பேசுறேன் ஏவனோ ஒருத்தன் அந்த சுந்தரி வீட்டுக்குள்ள போந்து பிளான் பண்ணி அடிச்சிட்டு போயிருக்கான் அது தெரியாம அந்த லூசு எம்எல்ஏ கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு வந்தாரு நீங்க தான் பண்ணீங்க அவங்க அடிச்சு சொல்றாங்களே நம்மள தவிர அவங்க அட்டாக் பண்ற அளவுக்கு எந்த எதிரியும் கிடையாது அரஞ்சு பல்ல தான் கட்டிடுவேன் அந்த மெண்டல் தான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கற நீ உங்க அப்பனும் ஏன்டா அவ பேச்சே நம்பிட்டு இருக்கீங்க ஏற்கனவே அவளுக்கும் எனக்கும் ஆகாது அவளை டச் பண்ணா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நான் செய்யவே மாட்டேன் அவளை அடிக்கிறதுக்கு அடியாள் வேற அனுப்புவாங்களா அப்சல்யூட் வேஸ்ட் ஆஃப் மணி எவனோ ஒருத்தன் பக்காவா பிளான் பண்ணி இதெல்லாம் செஞ்சுட்டு எம்எல்ஏ படைய போட்டிருக்கான் யார் மம்மி உங்களுக்கு யார் மேலே டவுட் இருக்கா ஏன் அவளுக்கு சப்போர்ட்டா தடி மாடாட்டு ஒரு அடியாளை வச்சிருக்காளே தர்மன தர்ம வேற பாரு ஏன் அவன் கூட இதெல்லாம் பண்ணிருக்கலாம்ல புரியாம பேசாதீங்க மம்மி சுந்தரி மேடம் அந்த ஆட்கள்ட்ட இருந்து காப்பாத்துறது தர்மனும் அவங்களோட ஆட்களும் தான் போட்டா முட்டாள் நீ தான் புரியாம பேசிட்டு இருக்க கண்டிப்பா அந்த எருமை மாடு தடியை தான் இதெல்லாம் பண்ணிருக்கணும் அடிக்கிற மாதிரி அடிச்சு காப்பாத்துற மாதிரி நடிக்கவும் செஞ்சிருக்கான் மாம் சப்போர்ட்டா இருக்கற அவரே அவங்களுக்கு எதிர எதுக்கு இதெல்லாம் பண்ணனும் அதுதான்டா கிரிமினல் புத்தின்னு சொல்வாங்க எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனை பெருசு பண்ணி அத வெச்சு ஆதாயம் பார்க்கலாம்னு அந்த ஏர்ம முடிவு பண்ணிருக்கு அத தெரியாம இந்த லூசு போய் கம்ப்ளைன்ட் கொடுத்துட்டு வந்திருக்கு செஞ்சது அவராவே இருக்கட்டும் எப்படி ப்ரூவ் பண்றது அவனுக்கு மட்டும் தான் உள்வேளை பார்க்க தெரியுமா எனக்கு தெரியாதா அவன் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுத்தா இதெல்லாம் செய்யறதுக்குன்னு அவன் ஆள் மூலமாவே வச்சு கண்டுபிடிக்கிறனா இல்லையான்னு பாரு மாமா இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல ஏன் நடக்காது நம்ம வக்கீல் அவனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான் அவர் மூலமாவே தர்மம் தான் இதெல்லாம் செஞ்சான்னு ப்ரூவ் பண்ணி அவன் ஆட்டத்தை அடக்கிறனா இல்லையான்னு பாரு மாம் நான் வேணா லாயர்ட்ட பேசி இல்ல தர்மனை நேரா போய் மீட் பண்ணி இந்த மாதிரி கிரிமினல்ஸோட எல்லாம் நீ டீல் பண்ணக்கூடாது நான் பாத்துக்கிறேன் நீ போ மாம் போ கண்ணா போ மா இது ஆபீஸோட எக்ஸ்டீரியர் வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஆபீஸ் இப்படி தான் இருக்கும் நல்லா இருக்கா அடேங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆபீஸ் பளிச்சுன்னு பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்குடி இதா ரிசப்ஷன் இங்க இருந்து நேரா உள்ள போனா அங்க தான் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வச்சு வர்க் பண்ணுவாங்க கம்பெனி நல்லா போச்சுனா பெருசா டெவலப் பண்ணலாம் அதெல்லாம் நல்லபடியா நடக்கும் நீயே கவலைப்படுற இதான் உன் மாப்பிள்ள ரூம் பக்கத்துல இருக்கு பாரு அதே ரூம் உனக்குமா ரூம் இருக்கு நீ வீட்டுல தானே இருக்க போற உனக்கு எதுக்கு இதெல்லாம் நான் வீட்டுல இருக்க போறேன்னு உன்கிட்ட யார் சொன்னது அந்த கம்பெனிக்கு உன் மாப்பிள்ள எம்டினா நான் இடி அப்படினா எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த கம்பெனியை ரன் பண்ண போறோம் எனக்கு ஒண்ணும் புரியல அதெல்லாம் உனக்கு எதுக்கு உன் பொண்ணு கம்பெனி ஓனர்ல பாதி கேக்கவே சந்தோஷமா இருக்குல்ல பின்ன என் பொண்ணு கம்பெனிக்கு ஓனர் சும்மாவா கேக்குறதுக்கே பெருமையா இருக்குல்ல நீ மட்டும் என்னமா கம்பெனி முதலாளியோட மாமியாராச்சே அப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அத கொண்டு நான் உங்ககிட்ட தான் விட போறேன் நீ தான் பாத்துக்கணும் நீ என்ன சொல்ற ஆமாமா நீ குழந்தைய பாத்துக்கிட்டா தானே நான் பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் இன்னும் அஞ்சு வருஷத்துல என் மாமனார் சம்பாதிச்சதை விட அதிகமா சம்பாதிக்கணுங்கறதா என்னோட டார்கெட்டே ரெண்டு பேரும் சேர்ந்து வர்க் பண்ணா தானே அதை சாதிக்க முடியும் கேட்கவே சந்தோஷமா இருக்குடி உங்களால கண்டிப்பா சாதிக்க முடியும் ஆமா நீ வேற கம்மல்ல போய் வேலை பார்க்க போறேங்கிற உன் மாமியார் கறி சும்மா இருப்பாளா கார் ஓட்டுனதே தப்புன்னு சொன்னவளாச்சே அதெல்லாம் அப்போ இப்பதான் உன் மாப்பிள்ள ஏன் கண்ட்ரோலுக்கு வந்துட்டாரே வால் ஆட்டினா ஒட்ட நறுக்கிடுவேன் இப்படி தைரியமா பேசினாதான் உன் மாமியார் கறிய அடக்கி வைக்க முடியும் அம்மா நான் முன்ன மாதிரி எல்லாம் அவசரப்பட்டு கோவப்படுறதே இல்ல ரொம்ப கூலா சிரிச்சுக்கிட்டே உன் மாப்பிள்ளையே ஏத்தி விட்டுடுறேன் அவரும் கண்ணு மண்ணு தெரியாம போய் பேசிட்டு வந்துடுறாரு அதனாலதான் என் மாமனாரும் இந்த விஷயத்துல எல்லாம் இப்ப தலையிடுறதே இல்ல பின்னடி பெரியவங்க என்ன ஒரு அளவுக்குதான் மரியாதை கொடுக்க முடியும் அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வையே அப்பதான் அவங்க கொட்டம் அடங்கும்
என்ன சமாதானப்படுத்தி அவரோட ராசை ஆடலான்னு பாக்குறியா? பேச மாட்டேன், உன் கூட பேசவே மாட்டேன். இது வந்து வாலவன்யா, எப்படி இருக்க? எப்போ வந்த? இப்போதான். ஏய், அவளுக்கு என்னடி குறச்சல? அவ நல்ல மனசுக்கு, அவ எப்போ நல்லாதான் இருப்பா. நீ ஒண்ணும் அவளை விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏடி, உனக்கு கொஞ்சமாவது வியவஸ்தை இருக்கா? வாய் வயிறுமா இருக்கிற பொண்ணு இப்படிதான் கண்டவளோட பேசுவியா? பேசின தோஷத்துக்கு ஏதா வந்துட போகுது. அவ எப்படி இருக்கேன்னு கேட்டா அதுக்கே இப்படி பேசுற? நீ இருக்கிற கௌரவத்துக்கு அவ முன்னாடி வந்து நிக்கிறதுக்கே வெக்கப்படணும். பொழைக்கிற பொழப்புக்கு உன்கிட்ட எப்படி இருக்கேன்னு கேள்வி வேற. சரி, அவ வரும்போது எதுக்கு டிவி ஆஃப் பண்ண? பாத்த பாத்துட்டு போட்டோம். நல்ல சொன்ன போ. ஏழரை நாடு சனி பாக்குறதும் இவ பாக்குறதும் ஒண்ணுதான். நீங்க புதுசா கம்பெனி ஆரம்பிக்கிறது தெரிஞ்சா பைத்தறிச்சல் பட்டு உங்களை ஒண்ணு இல்லாம பண்ணிடுவா. ஹலோ அத்தை, சாரு பேசுறேன். சாருவா? சாரு எப்படிமா இருக்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அவ ஓயாம எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. யாரு? துளசிதான். ஆஹா, அப்படியா? ஆமா அத்தை, ஆனா நான் போனை எடுக்கவே இல்ல. அவ எதுக்கு ஃபோன் பண்றான்னு எனக்கு தெரியாதா? என்கிட்ட சாரி கேட்டு அவரோட சமாதானம் ஆயிடலாம்னு பிளான் பண்றா. இங்கதான் இருக்கிறா. அப்படியா? அத்தை, நான் தான் உங்ககிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சா அவ கண்டிப்பா ஓடி வந்து போனை கேப்பா. தப்பி தவறி கூட அவகிட்ட போனை குடுத்துறாதீங்க. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நான் தான் பேசுறேன்னு அவளுக்கு புரிய வைங்க. அப்பதான் அவன் கிட்ட பேசணும்னு அப்பயே துடிப்பா பதர்வா. அத்தை, நீங்க என் பேர் அடிக்கடி சொல்லுங்களேன், பேசுங்க. சாரு சொல்லு. சாரு, உங்க அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்காங்க? சாரு, நான் நல்லா இருக்கேன். சாரு, இங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க. சாரு, அத்தை போதும் போதும், இப்ப நான் தான் பேசுறேன்னு அவளுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அத்தை, அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அப்பாக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நாங்க நாளைக்கே கிளம்பி அங்க வரும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. இப்பதான் என் மனசே குளிர்ந்த மாதிரி இருக்கு. உன் முகத்தை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு. என் மருமகளை ஆசை தீர பாக்கணும் போல இருக்கு. உடனே புறப்பட்டு வந்துருமா? அத்தை, உங்களை பார்க்கதானே நான் அங்கேயே வரேன். என்னமோ போச்சாரு, நீ இங்க இருந்தா தினமும் ஒரு எட்டு வந்து பாத்துட்டு போவ. நீ இல்லாம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ என்ன பண்ணுவியோ தெரியாது. ஊர்ல இருந்து வந்ததும் முதல்ல நீ என்னதான் வந்து பாக்குற? அத்தை, நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்ல. ஆனா அத்தை, நான் அவர் கூட சண்டை போட்டுட்டேன். இப்ப அவர்கிட்ட பேசுறது கூட இல்ல தெரியுமா? அடக்கடவுளே, என்னாச்சு சாரு? ஏதாவது பிரச்சனையா? அத்தை, நான் நிஜமாவே சண்டை போட்டுட்டேன்னு நினைச்சீங்களா? இல்ல இல்ல, சும்மாதான் அவர்கிட்ட பேச பிடிக்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். எதுக்குன்னு கேளுங்களேன். எதுக்கு? சாரு ரொம்ப நல்ல பொண்ணாச்சு, இந்த துளசி தொடிச்சியால தானே எல்லா பிரச்சனையுமேன்னு அவருக்கு அவன் மேல கோவம் வரணும். இப்ப வேற வேலை இல்லாம வீட்டுக்கு வந்துட்டாரா? நீ என்னமா சொல்ற? ஆமா அத்தை, நான் அவரை வேலை விட்டு நிறுத்த சொல்லிட்டேன். ஐயோ சாரு, ஏமா அப்படி பண்ண? அத்தை, வேலை போனது நான் பேசாம இருக்கிறது இதெல்லாம் சேர்ந்தா கண்டிப்பா அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும். நீங்க கூடயே இருந்து பெருசு பண்ணி விட்டுடுங்க. ஒரு கட்டத்துல அவருக்கே வெறுப்பு வந்து வீட்டை விட்டு வெளியே போடின்னு சொல்லுவாரு. அவ வெளியே போயிடுவா, நான் மருமகளா உள்ள வந்துருவேன். எப்படி என்னோட பிளான்? மருமகளே, உன்னோட அறிவு யாருக்கு வரும்? கண்டிப்பா இந்த முறை நீதான் ஜெயிக்கிற, எனக்கு அதுல சந்தேகமே இல்ல. அத்தை, அவ என்கிட்ட பேசணும்னு அப்படியே துடிச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க போன வைக்கிற மாதிரி வைங்க, உங்ககிட்ட வந்து கேப்பா. குடுத்துடாதீங்க, நல்லா திட்டுங்க, நல்லா அழவீங்க. சரிம்மா, அத்தை உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன்.
சீக்கிரமா வந்துரு. போன வச்சிட்டுமா? அதுதான் ஒரு நிமிஷம், நான் கொஞ்சம் பேசணும். எதுக்கு? நானும் அவ கூட தான் பேசிட்டு இருக்கேன். உன் வேலையை பார்த்துட்டு போ. அம்மா சாரு, சொல்ல மறந்துட்டேன். நீ வந்ததும் அத்தை உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சமைச்சு வைக்கிறேன். என்னெல்லாம் பிடிக்கும் சொல்லு. அவ அழனும் அத்தை. அவ அழறத நான் காது குளிர கேட்கணும். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதானே, செஞ்சிட்டா போச்சு. அத்தை நான் பேச முடியாதுன்னு அவகிட்ட சொன்னத சொல்லிடுங்க. ஏய், எதுக்குடி என் மூஞ்சி பார்த்துட்டு நிக்கிற? போ அந்த பக்கம். அத்தை பிளீஸ் அத்தை, எனக்கு அவங்களோட கொஞ்சம் பேசணும். ரெண்டே ரெண்டு நிமிஷம் பேசிட்டு கொடுத்துறேன்.